நாம இந்த காணொளியில் கலப்பு பின்னத்தை எப்படி கூட்டலாம் அப்படின்னு பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல நாம் ஒரு கலப்பு பின்னத்தை எழுதிக்குவோம் எனக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டு வேண்டாம் இத கொஞ்சம் பெருசாக எழுதிக்கிறேன் ரெண்டு நான்கின் கீழ் ஏழு இதை நாம் மூன்று ரெண்டின் கீழ் ஏழோட கூட்ட போறோம் இப்ப நீங்க இந்த காணொலியை நிறுத்திட்டு இத எப்படி செய்யலான்னு நீங்களே யோசிக்கணும் அப்பதான் பரிட்சைக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இத கூட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதுல சுலபமான தான் நான் உங்களுக்கு போறேன் இப்ப முதல்ல நாம பின்ன இல்லாத பகுதியை கூட்டிக்க போறோம் அப்போ ரெண்டையும் மூணையும் கூட்டினா என்ன வரும் ஆ அஞ்சு வரும் அடுத்து நாளின் கீழ் ஏழையும் ரெண்டின் கீழ் ஏழையும் கூட்டினா ஆறின் கீழ் ஏழுன்னு வரும் அப்படின்னா நம்மளோட விட ஐந்து ஆறின் கீழ் ஏழு இருங்க இருங்க இப்போ இந்த விடைய நான் எப்படி அடைஞ்சேன் இத உங்களுக்கு விளக்கமாவே சொல்றேன் இத வேற வழியிலயும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னா இந்த கலப்பு பின்னத்தை நாம தனித்தனி எண்களா கூட்டினா விடை என்னவா வரும்னு பாப்போம் சரி இந்த ரெண்டு மற்றும் நாளின் கீழ் ஏழு இருக்குலையா இத நாம எப்படி எழுதலாம்னா ரெண்டு கூட்டல் நாளின் கீழ் ஏழு இப்படி எழுதலாம் அப்புறம் ஒரு கூட்டலை போட்டுக்கிட்டு இந்த மூணு ரெண்டின் கீழ் ஏழு நாம மூன்று கூட்டல் ரெண்டின் கீழ் ஏழு அப்படின்னு போடலாம் நாம இந்த ரெண்டு நாளின் கீழ் ஏழு அப்புறம் மூணு ரெண்டின் கீழ் ஏழுல ரெண்டு கூட்டல் நாலின் கீழ் ஏழு கூட்டல் மூணு கூட்டல் ரெண்டின் கீழ் ஏழு அப்படின்னு எழுதியிருக்கோம் சரி இப்ப இத கூட்டுறதுக்கு வசதியா எண்களை மாத்தி எழுதிக்கலாம் அப்போ ரெண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கின் கீழ் ஏழு கூட்டல் ரெண்டின் கீழ் ஏழு இப்ப இத கூட்ட வசதியா இருக்கும் ரெண்டு கூட்டல் மூணு என்ன அஞ்சு தானே அஞ்சு இதோ இங்க இருக்கு பாருங்க இப்போ நாலின் கீழ் ஏழு கூட்டல் ரெண்டின் கீழ் ஏழு நாலு கூட்டல் ரெண்டுங்கிறது ஆறின் கீழ் ஏழு இத எந்த வழிமுறையில பண்ணினாலும் ஒரே விட தான் வரும் சரி இப்போ வேற ஒரு எடுத்துக்காட்டு கணக்க பாத்துடுவோம் இப்ப நாம ஒரு கலப்பு பின்னத்தை எடுத்துக்கலாம் மூன்று மூன்றின் கீழ் ஐந்து கூட்டல் ஐந்து நான்கின் கீழ் ஐந்து இத கூட்டினா என்ன விடை வரும்னு பார்ப்போம் எங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல நாம செஞ்சோம் இல்லை அந்த தான் இந்த கணக்கையும் செய்யணும் முதல்ல மூணையும் அஞ்சையும் கூட்டினா என்ன வரும் எட்டு வரும் அடுத்து மூனின் கீழ் அஞ்சையும் நாளின் கீழ் அஞ்சையும் கூட்டினா நமக்கு ஏழின் கீழ் அஞ்சுன்னு வரும் அப்படின்னா இதோட விட எட்டு ஏழின் கீழ் அஞ்சு அப்படின்னு வரும் ஆனா இந்த எட்டு ஏழின் கீழ் அஞ்ச சரியான விடையா எடுத்துக்க கூடாது ஏன்னா இந்த ஏழின் கீழ் அஞ்சுங்கிறது ஒரு முழு எண்ணை விட பெருசா இருக்குது இதையே நாம வேற மாதிரி எழுதலாம் இந்த எட்டு ஏழின் கீழ் அஞ்ச எட்டு கூட்டல் ஏழின் கீழ் அஞ்சு கீழ் அஞ்சு அதாவது இது ஒரு முழு எண்ணுக்கு சமம் கூட்டல் ரெண்டின் கீழ் அஞ்சு அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம் அடுத்தது இதை எப்படி கூட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் முதல்ல நாம அஞ்சின் கீழ் அஞ்சை எடுத்துக்கலாம் இந்த அஞ்சின் கீழ் அஞ்சை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் தான் கிடைக்கும் அப்போ எட்டு கூட்டல் ஒண்ணுங்கறது ஒன்பது மீதமாயிருக்கக்கூடிய ரெண்டின் கீழ் அஞ்ச அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அப்போ இதுதான் சரியான விட அதாவது நாம முதல்ல பார்த்த கணக்குல எப்படி கூட்டுனோம் அதே மாதிரிதான் இங்கேயும் கூட்டியிருக்கோம் ஆனா இந்த பின்னம் ஒன்ன விட பெருசாயிருக்குது அதனால இந்த பின்னத்த ஒண்ணுன்னும் ஒன்னுக்கு குறைவான பின்னத்தையும் எடுத்துக்கிட்டோம் அடுத்து இந்த ஒன்ன கூட கூட்டி ஒன்பதுன்னு எழுதிட்டோம் இருக்கக்கூடிய பின்னத்த அப்படியே எழுதிக்கிட்டோம் இந்த எட்டு ஏழின் கீழ் அஞ்சு ஒன்பது ரெண்டின் கீழ் அஞ்சுக்கு இருக்குது இப்ப இத மறுபடியும் தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மூணு மூனின் கீழ் அஞ்சையும் அஞ்சு நாலின் கீழ் அஞ்சையும் கூட்டினா ஒன்பது ரெண்டின் கீழ் அஞ்சு கிடைக்கிது ஆனா மூணு கூட்டல் அஞ்சுங்கிறது எட்டு தானே எப்படி ஒன்பது வந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா கேப்பீங்க சரி இந்த மூணின் கீழ் அஞ்சையும் நாலின் கீழ் அஞ்சையும் கூட்டினா ஒன்ன விட பெருசா இருக்குது அப்போ அந்த ஒண்ண எட்டு கூட நாம கூட்டிக்கலாம் அப்போ ஒன்பது கிடைச்சிடுச்சு இந்த விளக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் நாம அடுத்த காணொலியில் மறுபடியும் சந்திப்போம்